வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது புரட்டாசி மாதம் இன்றைக்கி கடைசி சனிக்கிழமை, நாலாவது சனிக்கிழமைக்காக எங்கள் வீட்டில் பவளமல்லி மரத்தில் இருந்து பூவை உதிர்த்து மாலையாக கோர்த்து பெருமாளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக காலையில் எழுந்திரிச்சு அந்த செடியை பவளமல்லி மரத்தை ஒரு உழுக்கு உழுக்கணும், தானாக கொட்டிடும். மரத்தில் இருந்தாலும் பூவை பறிக்க முடியாது. ஸோ அதை தானாக உழுக்கி எடுத்து மாலையாக கோர்க்கணும். அதுக்கு முன்னால் அந்த பூவில் ஏதாவது பூச்சி இருக்குதா, இல்லை ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் முடியிலேருந்து எல்லாமே அதில் தான் வந்து சேர்ந்துருக்கும். அதெல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஊசி நூல் கோர்த்து, ஊசி நூலில் ஒன்றுன்னா ஒன்றுன்னா தலைகில தான் கோர்க்கணும். நீங்கள் எல்லா பூவையும் காம்புலேருந்து கோர்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் பவளமல்லி மட்டும் பூவிலேருந்து காம்பு வழியாக ஊசி வழியில் எடுக்கணும். அப்போ தான் அது கோர்க்க முடியும். ரொம்ப சாஃப்டான அந்த இதழ்கள் அப்படிங்கிறதுனால ரொம்ப சேஃபாக கோர்க்கணும். இல்லைன்னா உடஞ்சிரும், இல்லை கசங்கிரும். சேஃபாக மேலே ஏதாவது துணி போட்டு அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா தான் பூ நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி கசங்கி போய் புளியம்பூ மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் கோயிலில் பூஜைக்கு கொடுத்தீங்கன்னா, சாமிக்கு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. அது அந்த பவளமல்லியோடைய ஸ்மெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சென்ட்டு நீங்கள் வாங்கினீங்களாலும் அந்த சென்ட்டை விட இந்த ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அதுவும் விடிய காலையில் நைட்டு 12 மணிக்கு பூக்க ஆரம்பிச்சிரும், 4 மணிக்கெல்லாம் மரத்துலேருந்து தானாகவே உதிர்ந்துருங்க. செடியில் ஒரு பூ கூட இருக்காது, 1-2 அந்த இலைக்கு நடுவில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் காலையில் போய் ஒரு உழுக்கு உழுக்கி விட்டீங்கன்னா எல்லாமே மொத்தமாக கொட்டிடும். அதை எடுத்துகிட்டு வந்து சீமார் வச்சு நல்லா ஃபுல்லாக கூட்டி எடுத்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிரும். அழகாக கையிலேயே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கோர்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ இது. இதை அப்படியே எடுத்துக்கிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் தாங்க செங்கல் மலை அப்படின்னு ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. ஆத்தூர்லேருந்து கரெக்டாக ஒரு 10-12 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இன்றைக்கி 4வது சனிக்கிழமைங்கிறதுனால நல்ல விசேஷமாக இருக்கும். இந்த பூவை எடுத்துகிட்டு போய் பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் தன்வந்திரி அந்த மாதிரி எல்லா கடவுளுக்கும் இன்றைக்கி சாத்தினோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். கையில் கொஞ்சம் உதிரி பூவும் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆன உடனே நம்ம பிள்ளையார் அப்படியே சேவிச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்டெப்ஸில் நடந்து போயிட்டே இருந்தோம்னா கோவில் பக்கத்திலே தீர்த்த குளம் இருக்குது. அந்த தீர்த்த குளத்துலேருந்து தான் நம்ம சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கெல்லாம் நீர் எடுப்பாங்க. கொஞ்சம் பாசி பிடிச்ச மாதிரி இருக்குது, ஆனால் பாறைகள் சுற்றி இருக்கிறதுனால ரொம்ப அழகாகவும் இயற்கை தோற்றத்தோடு மிகவும் அழகாக இருக்குங்க. இவ்வளோ தூரம் நடந்து போகணும். ஒரு பெரிய மலை, பழனி மலை அளவுக்கு பெரிய மலை இல்லை. அதே மாதிரி திருப்பதி மலை அளவுக்கு 7 மலைகள் இருக்கிற அளவுக்கும் அவ்வளோ ஹைட்டாகவும் இல்லைங்க. ஓரளவுக்கு கொஞ்சம்தான் படி. இந்த இப்போ காமிக்கிறோம் பார்த்தீங்களா, இவ்வளோதான் படி. இதுதான் அந்த குளம். பக்கத்தில் இருக்கிறது இவ்வளோதான் படி. இதுக்கு மேலே கீழிருந்து பார்த்தோம்னா ஹைட்டாக தெரியும். சாரிங்க, நான் ஆத்தூர்னு மட்டும் சொல்லிட்டேன். ஆத்தூருங்கிறது 2-3 இடத்துல இருக்குது. சேலத்தில் ஒன்று இருக்குது, அதே வந்து கரூர்லேயும் ஈரோடு ரோடு ஆத்தூர்னு ஒன்று இருக்குதுங்க. அங்கே ஆத்தூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் செங்கல் மலை உள்ளே வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பார்க்கலாம். இது கரூரில் இருக்கிற ஆத்தூருங்க. இப்போ என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு பிள்ளையாரை பார்த்தோம், ரெண்டாவது ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை அப்படியே சேவிச்சுக்கிட்டு சுற்றி வந்தீங்கன்னா அடுத்தது மகாலட்சுமி தேவி. மகாலட்சுமி தேவியை அடுத்தது தன்வந்திரி. இந்த மாதிரி கோவிலை சுற்றி எல்லா தெய்வங்களையும் நீங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டே வரலாம். இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனாலையும் புரட்டாசி கடைசி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனாலையும் கோவிலில் சரியான கூட்டங்க. எங்கூரில் இந்த விஷயத்துலலாம் எவ்வளவோ பரவாயில்ல. கோடு போட்டு கயிறு கட்டியெல்லாம் நிற்க வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போய் தான் சாமி கும்பிடணும் அப்படின்னா கரெக்டாக இவங்களே லைன் ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அப்படியே 1 by 1 போய் சாமி கும்பிட்டு வருவாங்க. எந்த சண்டை எந்த பிரச்சனையுமே இல்லை. அழகாக போகணும், அர்ச்சனை பண்ணணும், சாமி கும்பிட்டும் வெளியில் வந்துட்டோங்க.
இந்த கோவிலில் குங்குமம், மஞ்சள், துளசி இதெல்லாம் பிரசாதமாக கொடுப்பாங்க. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தட்சணை கொடுக்கணும், தட்டில் தட்சணை போடணும் அப்படிங்கிறதோ, இல்லை ஸ்பெஷல் தரிசனத்துக்கு 5 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் டிக்கெட் வாங்கணும் அப்படிங்கிற எந்த இதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா உண்டியல்லையோ அங்கே சாமி முன்னாடி வச்சுருக்கிற கூடையில் உங்களுக்கு விருப்பப்பட்டதை எவ்வளோ அமௌண்ட்டோ, அது 5 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விருப்பப்பட்டதை அதில் போட்டுட்டு வந்தீங்கன்னா அடுத்த சனிக்கிழமைக்கு அன்னதானம் போடுறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. இங்கே ஐயர் என்ன சொல்கிறாருன்னா, கையில் கொடுக்குற துளசி தீர்த்தத்தை குடிச்சிருங்க, தலையில் தடவாதீங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறாரு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்வர்ண பைரவர். இங்கே பைரவர் ஆலயம் ரொம்ப அழகாக இருக்குங்க, ரொம்ப பிரசித்தி பெற்றது. இங்கே வந்து தேய்பிரி அஷ்டமிக்கும் வளர்பிரி அஷ்டமிக்கும் ரொம்ப விசேஷமாக பூஜை பண்ணுவாங்க. ஸ்ரீ லட்சுமிநாயக பேக்ஸ்ரீ லட்சுமிநாதீஷ்ரீஷாந்தீஷ்ரீஷாந்தீஷ்ரீஷாந்தீஷ் ஓம் நமச்சிவாய வீராங்காசிங்க உடே உதாரியம் சீமையும் வெஞ்சமும் சிவாய நமோ சிவாதி சம்பளம்.